வசனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது இந்த சூசையப்பர் மரியாளுடைய கணவர் என்கின்ற விழாவை கொண்டாடுகின்றது. எனவே இந்த பெருவிழா நாளிலே நம்முடைய தேவைகளுக்காக இந்த புனிதர் வழியாக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக தாய் திருச்சபையானது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய திருத்தந்தையாக ராயத்துவ பணியேற்பினுடைய 2nd ஆண்டு நிறைவு விழாவையும் இன்று சிறப்பிக்கின்றது. எனவே நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து திருச்சபை சிறந்த முறையை வழிநடத்த இறைவனுடைய அருட்கரம் அவருடைய நாள் உடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தைக்காகவும் சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய அரசு பொது தேர்வு எழுதவிருக்கின்றார்கள். எனவே அந்த மாணவ மாணவியர்களை அன்னையினுடைய வலிமையான பரிந்துரையால் இறைவன் ஆசீர்வதித்து அதிகமான மதிப்பெண்களையும் நிறைவான ஒரு தேர்ச்சியும் தர வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காகவும் இந்த திருப்பலிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு சேர்த்து மேலுமாக அமலோற்பமேநிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்றைக்கு நன்றியாகவும் இந்த வசாமேநிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும் ஜூன் அஸ்தின் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் செயின்ட் பேட்ரிக் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும் ஷாரன் பிரான்சிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டும் என்று சொல்லியும் கிறிஸ்டியன் ஆர்ஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும் ஃபிலோமினா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் செயின்ட் ஜோசப் குளூனி 10ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும் அர்னால்டு பால் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் சிறிய புஷ்பம் நாதன் மைக்கேல் ஆரோக்கிய சாமி ஆண்களை பாற்றிக்காக 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் ஏஞ்சலின் ஷயோனா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் ஆனந்தமரி முதல் வருட ஆண்மலை பாட்சிக்காகவும் மரிய ஜோஸ்வின் ஸ்டீஃபன் 10ஆம் வகுப்பு தேர்வு 4 முறையில் எழுதி வெற்றி பெறவும் வில்லியனூர் மாக்லேட் பெண்கள் உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் நவீன் ஜோசப் டெல்ஃபின் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் பிரைட் ஆண்களை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் மரிய ஜோசப் ராஜ் உடல்நலனுக்காகவும் மது கண்ணா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும் சமணசுமரி அந்தோனிசாமி ஆண்மலை பாட்சிக்காகவும் ஃபெலிக்ஸ் ஜெய்சீலி அன்னைக்கு நன்றியாகும் ஜெனி பிரீதா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுத வேண்டும் என்று சொல்லியும் விக்டோரியா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறவும் ரூயல் பிபின் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகும் தீப ஒளி பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதி முழு தேர்ச்சி பெறவும் மைக்கேல் ஆரோக்கிய சாமி அன்பலை பாட்சிக்காகவும் மரிய ஜார்ஜ் இமாக்லேட் மேரி அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்களுக்காகவும் ஆரோக்கிய சாமி கபிரியல் மேரி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகும் கொன்சக அருட்ச கோதிரிகள் புனித சூசிய பரவழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகும் உடல்நலனுக்காகவும் புனித சூசிய பரவழியாக வில்லியனூர் இமாக்லேட் கண்ணீர் இல்லத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆரோக்கிய சரியனா 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும் அருட்சகோதரி ரஞ்சிதம் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த வழிபடுத்தினரை சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பிரியமனவர்களே, திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரியரை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Yeah.
மாட்சிமை உண்டாகுவ. சூசையப்பரின் பொறுப்பு மிக்க அருட்காவலில் ஒப்படைத்து உம் திருமகனின் மீட்பு பணியில் அவருக்கு பங்களித்தீரே. புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலாலும் வேண்டுதலாலும் உமது திருச்சபை உலகில் அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற செய்தருளும். உம்மோடு தூய ஆவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2 இருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 5-7 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டப்படுவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். அவன் அவனுக்கு தந்தையாக இருப்பான், நான் அவனுக்கு மகனாக இருப்பேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலை பாடல் பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின்
பேரன்மை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பை எஞ்செஞ்சு நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. நீ உரைத்தது நான் தீர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். பல்லவி, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். பல்லவி, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். தூயமத்தை எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். மத்தையினர் செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16:18-21 முடிய. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவூற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவூற்றிருந்தார். அவர் கணவர் இயேசுப்பு நேர்மையால அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவூற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக் கொண்டார். வாழ்வுதரும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. நாற்காலியை மனிதனால் செய்ய முடியும், ஆனால் நட்சத்திரங்களை மனிதனால் செய்ய முடியுமா? முடியாது. கொழுக்கட்டையை மனிதனால் செய்ய முடியும், ஆனால் வான்வெளி கோள்களை மனிதனால் செய்ய முடியுமா? முடியாது. கடவுளால் மட்டும்தான் முடியும். கொழுக்கட்டையை செய்வதற்கு மாவும், நாற்காலியை செய்வதற்கு மரம் என்கின்ற மூலப்பொருளும் மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் கோள்களை செய்வதற்கும் அல்லது நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கும் கடவுளுக்கு எதுவும் தேவையில்லை. எனவே ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்குவது என்பது கடவுளுக்கு மட்டுமே உரியது. கடவுளுக்கு மட்டுமே அது மகத்தானது.
எனவேதான் கடவுள் கடவுளாக இருக்கின்றார். இந்த காரியங்களை மனிதன் செய்ய இயலாததால் தான் மனிதன் மனிதனாக இருக்கின்றான். எனவே கடவுளுடைய காரியங்கள் ஒரு சில மனிதனுடைய புலன்களுக்கு புலப்படாது, ஒரு சில காரியங்கள் மனிதனால் செய்ய முடியாது. எனவே இத்தகைய விதத்திலே மனிதனால் ஒரு சில காரியங்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைய விழா நாயகராக நாம் கொண்டாடுகின்ற புனித சூசையப்பருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே அவருடைய புலன்களுக்கு புலப்படாத இதோ கட்டுக்கடங்காத கடவுளுடைய சக்தியானது ஒரு கன்னி பெண்ணின் கருவறையிலே இது வரையறுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட போகின்றது என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே இதோ தன்னுடைய புலன்களுக்கு அது அப்பாற்பட்டது, புரிந்து கொள்ள இயலாதது என்று தெரிந்தாலும் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவன் மீதும் தன்னுடைய மனைவி மீதும் இதோ அயலார் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்கின்ற வீரியமான ஒரு உண்மையை புனித சூசையப்பருடைய விழாவின் வழியாக அல்லது வாழ்க்கையின் வழியாக நாமும் கூட கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. பிரியமானவர்களே, இந்த மிகப்பெரிய திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற இந்த புனிதருடைய இந்த விழாவிலே இதோ அவர் புனித சூசையப்பர் இறைவனுடைய திட்டத்தை நம்பினார், இறைவனை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய மனைவியை நம்பினார், மேலுமாக மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை கையளித்தார். எனவே நாமும் கூட நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சூழ்நிலை இதோ இறைவனை முதலில் நம்புவோம், அடுத்து சக மனிதர்களிடத்தில் நம்பிக்கை வைத்து அவர்களையும் கூட நம்புவோம். பிறர் வாழ்வு உயர்வதற்கு இது நம்முடைய சுயநலங்களை சுருக்கி பிற நலங்களை பெருக்கி வாழ்கின்ற நல்ல மனதை வேண்டி தொடர்கின்ற பள்ளியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பள்ளி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவரு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, மீட்பின் பலியை நிறைவேற்ற தேவையான பொருட்களை எங்கள் உழைப்பிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். கன்னிமரியிடமிருந்து பிறந்தவும் திருமகனுக்கு புனித சூசையப்பர் தன்னலம் தேட அன்போடு பணிவிடை செய்தது போல
நாங்களும் பிறரை வாழ வைக்கும் பணியை தொடர இக்காணிக்கை பொருட்கள் எங்களுக்கு உதவ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசையப்பருடைய திருநாளிலே தக்க புகழுரை சாட்சி உமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீதிமானாகி அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உங்களுடைய ஒரே பேரான எலாண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருந்து காப்பாற்று வண்ணம் உண்மையும் விவேகம் உள்ள ஊழியர் என அவரை உமது குடும்பங்களுக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தார்களும். குறிப்பாக இன்று திருப்பள்ளி கருத்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக இன்று 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுவிருக்கின்ற மாணவ மாணவியர்களையும், மேலும் அவர்கள் பலிபிடம் அருகே சூழ்ந்து வந்து நம்பிக்கையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பள்ளி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் எல்லோருடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறை பொறுப்பெடுத்துக் கொண்டு புனித வளனாருடைய பரிந்துரையால் எங்களை இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆட்சிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தும் தந்தையை உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மக்கள் உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடு என்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடு என்றும், உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்டோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே குழந்தையாக இருந்த பொழுது புனித வளனாரால் வளர்க்கப்பட்டவர். எனவே இந்த திருவிருந்திலே நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக பகிர்ந்த உணவாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன், இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெறுபெற்றவர்கள்.
ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். நாங்களும் நன்றி செலுத்துகின்றோம்.
இத்திரு விருந்தை உண்டு மகிழும் நாங்கள். எங்கள் குடும்ப வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது திருவுளத்தை திறந்த உள்ளத்தோடு தேர்ந்து தெளியவும் பொறுப்புடன் நிறைவேற்றவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறு. Thank you.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.